பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பண்ணி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டார்டரு, இந்த மீன் டைம் ஹெல்த்தியான ஸ்டார்டர், அதாவது அவல் உருளை உருண்டை. ஜென்ரலாக அவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலான வீடுகளில் வந்து யூஸ் பண்ணுறது, பட் நம்ம ஸ்பெஷல் அக்கேஷனில் இந்த இப்போ கிருஷ்ண ஜெயந்தி தென் அது இல்லாமல் பொங்கல் டயத்தில் வந்து பயன்படுத்துவோம். பட் அதை வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு வகை, அதாவது ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்டு, அதை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம அவல் உருளை உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அவல் உருளை உருண்டை தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கெட்டி அவல் 300 கிராம், நறுக்கிய சின்ன வெங்காயம் 15 நம்பர், நறுக்கிய கருவேப்பிலை சிறிது, நறுக்கிய பச்சை மிளகாய் 3, நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சைப்பழ சாறு 3 டேபிள்ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 நம்பர், வறுத்த கடலை 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அவல் உருளை உருண்டை எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அவல் நம்ம எடுத்துக்கிறோம். அவலை வந்து ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி அதை நம்ம எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கெட்டி அவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தோல் உரித்து வேக வச்சுட்டு தென் அதை வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வேக வச்ச உருளைக்கிழங்கு அவ்வளோதான், அதில் நம்ம ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ண சின்ன வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம் இருக்குது அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். தென் அடுத்ததாக புதினா, இதுவும் வந்து நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கடலை மாவு, கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும், இல்லை பசங்களே ஸ்கூல்லேருந்து வராங்க சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வந்தோன்னே சுட சுட அப்படியே உருண்டையாக கூட்டி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் லைட்டாக, இதில் கொஞ்சமாக நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம், ஒரு பஞ்சு சாட் மசாலா. இந்த ஆப்ஷன் தான், சாட் மசாலா இருந்தால் சேருங்க, கண்டிப்பாக சேர்க்கணும் அவசியம் இல்லை, ஒரு பஞ்சு நல்லாயிருக்கும். அடுத்ததாக எலுமிச்சை சாறு, கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். தென் பச்சை மிளகாய், நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பச்சை மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வறு கடலை, இந்த வறுத்த கடலையை தோல் உரித்த கடலை சேர்த்துக்கிறோம். இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு அவுல் தென் இந்த அது இல்லாமல் இந்த வறுத்த கடலை கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹெல்த்தி தான். அவ்வளோதான், இந்த எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிட்டோம். தென் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த அவுல் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருண்டையாக நம்ம விருப்பப்பட்ட வடிவத்தில் அதை பண்ணிக்கலாம். அதாவது நம்ம உருண்டையாக கொடுக்கலாம், இந்த கொல்கட்டை பிடி போகலாம் அது மாதிரி தட்டையாக கொடுக்கலாம், கையில் அமுக்கி கொடுக்கலாம், இந்த பிள்ளையார் பிடி போகலாம் அது மாதிரி கொடுக்கலாம், எந்த சைஸில் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம், கஷ்டமான விஷயமே கிடையாது. நான் விருப்பப்பட்ட வடிவங்கிறது அதுதான், சைஸ் மட்டும் ஒரே சைஸாக இருக்கணும், சைஸாக இருந்து நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம சொல்கிற பேச்சுனா கேட்கும் அது, ஸோ நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ நம்ம இந்த உருண்டை உருட்டினதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுக்கிறோம். இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பைண்டிங் வந்துடும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்லாமே குக்குடு தான், அதாவது உருளைக்கிழங்கு குக் பண்ணி போட்டிருக்கோம், அவளும் வந்து சுடுதண்ணியில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி உடனே எடுத்துடலாம். இதில் நம்ம ஸ்டைலில் கொஞ்சமாக கருவேப்பிலை
இது எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான சூடு இருக்கணும், ரொம்பவும் சூடு இருக்கக்கூடாது. ரொம்ப சூடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே வெந்துடும், உள்ளார வேகாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக சூடு இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னா இது பிரிஞ்சிடும், உருண்டை எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டான சூட்டில் போட்டு நம்ம எடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா அந்த வறுத்த கடலை, அவல், இந்த சாட் மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ரோல், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி, நீங்கள் செஞ்சு பார்க்கணும். அவ்வளோதான், எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். அதில் நம்ம ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு ஒரு பெரிய மேஜிக்கே செய்கிறோம், அது ஆரோக்கியமாக செய்கிறோம், அதான் முக்கியமே. சூப்பர். அவல் உருளை உருண்டை எப்படி செய்யறதுங்கிற பார்த்தோம்னா, அவலை சுடுதண்ணியில் 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி தண்ணியை புளிஞ்சு எடுத்துட்டு அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நறுக்கிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கடலை மாவு, எலுமிச்சப்பழ சாறு, சாட் மசாலா, கொத்தமல்லி, புதினா, தேவையான உப்பு, வறுத்த கடலை எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான வடிவத்தில் உருண்டையாக உருட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம்னா சுவையான அவல் உருளை உருண்டை தயாராகிடும். சூப்பர், ஒரு அருமையாக செஞ்சு கொடுத்தாச்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வாங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அண்ட் ஃபுராயில். நான் உங்கள் ஷெஃப் பழனிமுருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, நம்ம எலுமிச்சம்பழத்தை வந்து உப்பு ஜாலியில் போட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டுப்போகாமல் இருக்கும், பல சாரும் வந்து நிறைய கிடைக்கும். நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ஒரு சூப்பரான ஸ்டார்டர் மலபார் சிக்கன் ஃப்ரை.